வணக்கம் குழந்தைங்களா, நான் உங்களுடைய ஆசிரியை பவித்ரா, பாரதிதாசனார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அரக்கோணம். இன்னைக்கு நாம என்ன பாடம் பார்க்க போகிறோம் பாருங்க. யூகேஜி குழந்தைங்களுக்கு தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். அதில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் கண்ணா? என்ன பார்க்க போகிறோம் பாருங்க. ஏ ஓசை எழுத்துக்களில் இன்னைக்கு நம்ம பகுதி மூன்று பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் கண்ணா? பகுதி மூன்று. சரிங்களா, முந்தின இரண்டு வகுப்புகளில் நம்ம ஏஓசை எழுத்துக்களில் முதல் ஒன்பது எழுத்துக்களை அழகாக எழுதவும் உச்சரிக்கவும் கற்றுக்கிட்டோம். ஆமாந்தானே கண்ணா? இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் ஒரு சில எழுத்துக்களை நம்ம கற்றுக்கலாம். சரியா கண்ணா? வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். முதல்ல பாருங்க, ஏஓசை எழுத்துக்கள்னா மேம் என்ன சொன்ன உங்களுக்கு? மெய்யெழுத்துகள் பதினெட்டோடையும் உயிரெழுத்துகளில் ஏ அப்படிங்கிற எழுத்து வந்து இணையும் பொழுது உருவாகக்கூடிய அந்த புதிய எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஏ ஓசை எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு வகுப்பில் நம்ம என்னென்ன எழுத்துகள் புதுசாக உருவாக்க போகிறோம், அதை எப்படி உச்சரிக்க போகிறோம் அப்படின்னு கற்றுக்கலாமா? வாங்க கண்ணா. முதல்ல பாருங்க, இம் இம்ங்கிறது மெய்யெழுத்தா உயிரெழுத்தா? மெய்யெழுத்து, சரியா சொன்னீங்க. அப்போ இம் அப்படிங்கிற மெய்யெழுத்தோடு ஏங்கிற உயிரெழுத்து வந்து சேர்ந்த உடனே நம்மளுக்கு புதுசா ஒரு எழுத்து கிடைக்க போகுது. என்ன எழுத்து அது பாருங்க? என்ன எழுத்து அது கிடைக்க போகுது பாரு தங்கம்? இம் கூட்டல் ஏ மே. என்ன சொல்லணும் இந்த எழுத்து? மே அப்படின்னு உச்சரிக்கணும். சரியா, இப்போ தமிழ் எழுத்துக்களை பொதுவா நம்ம எந்த நோட்ல எழுதுவோம் கண்ணா? இரண்டு வரிகளில் தானே. ஸோ இரண்டு வரி நோட்டு எடுத்துக்கோங்க, பென்சில் அழகாக ஃபாஸ்டாக ஷார்ப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். எழுதுவோமா? மேங்கிற எழுத்து அழகாக எழுதலாமா? பாருங்க, கீழே லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை டச் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, சுழியில் ஆரம்பித்து மேலே போயிட்டு கீழ்ப்புற வளைவு. சரிங்களா, அடுத்து மா அப்படிங்கிற எழுத்தை எழுதணும். எப்படி எழுதலாம்? நேர்கோடு படுகோடு கீழ்ப்புற வளைவு. சரியா, அப்போ இந்த எழுத்து என்னென்னு சொல்வோம்? மே. என்னென்னு உச்சரிக்கணும்? மே அப்படின்னு உச்சரிக்கணும். சரியா, அடுத்த எழுத்து எப்படி உருவாக போகுது? எந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து அடுத்த எழுத்தை உருவாக்க போகிறாங்க பாருங்க. இது என்ன எழுத்து சொல்லும்? ஈ. கரெக்டாக சொன்னீங்க. இந்த ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்தோடு ஏங்கிற உயிரெழுத்து வந்து சேர்ந்த உடனே அது என்ன எழுத்தாக மாறப்போகுது பாருங்க? இ கூட்டல் ஏ. என்ன எழுத்து இது? எப்படி உச்சரிக்கலாம்? ஏ. என்ன சொல்லணும்? ஏ. சரிங்களா, அப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இங்கே வரும் தானே? என்ன சந்தேகம் வரும்? இது ஏன்னு சொன்னீங்க, இப்போ இந்த எழுத்தையும் ஏன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தானே சந்தேகம் வருது உங்களுக்கு? கரெக்டாக கேட்டீங்க. இந்த எழுத்து உயிரெழுத்துகளில் வரக்கூடிய ஏ. சரியா, இது உயிர்மை எழுத்துல வரக்கூடிய ஏ. சரியா தங்கம், இப்ப நம்ம இந்த ஏங்கிற எழுத்த எப்படி எழுதலாம் கவனிங்க. முதல்ல சுழி, கீழ்ப்புற வளைவு, அடுத்து பாருங்க மேல் நோக்கிய வளைவு, படுகோடு மேல் நோக்கிய நேர்கோடு. அப்ப இது என்ன எழுத்து? ஏ. எப்படி இந்த எழுத்து உருவாச்சு சொல்லும்? ஈயோடு ஏ சேர்ந்து ஏ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து உருவாச்சு. சரிங்களா, அடுத்து என்ன மெய்யெழுத்து வரப்போகுது? இர். வெரி குட். இரோடு ஏ சேர அது நமக்கு ரே அப்படிங்கிற உயிர்மை எழுத்தா கிடைக்கும். சரிங்களா, இர் கூட்டல் ஏ ரே. இரோடு ஏ சேரும்போது அது என்ன எழுத்தா உருவாகும்? ரே அப்படிங்கிற உயிர்மை எழுத்தா உருவாகும். இந்த எழுத்தை நம்ம ரொம்ப சுலபமா எழுதலாம். எழுதிருவோமா? நம்ம இரண்டு வரிகளை இப்ப எழுதுவோமா கண்ணா? பாருங்க, சுழி, கீழ்ப்புற வளைவு, அடுத்து என்ன எழுத்து எழுதணும்? ராப் எழுதணும் இல்லையா? எப்படி எழுதலாம் பாருங்க? நேர்கோடு படுகோடு ஸ்லீப்பிங் லைன், அந்த ஸ்லீப்பிங் லைனுடைய பாதியிலிருந்து ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் என்ன போடணும்? ஸ்லாண்டிங் லைன், சாய்கோடு. சரிங்களா, அப்போ இது என்ன எழுத்து? ரே. என்ன எழுத்துக்கண்ணா? ரே. அழகாக சொல்லிட்டீங்க. மெய்யெழுத்தில் இருக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் சொல்லும்? என்ன எழுத்து வரும்?
அக்ஷித் கரெக்டா சொன்னீங்க இல் அப்போ இல் அப்படிங்கிற மெய்யெழுத்தோடு ஏங்கிற உயிரெழுத்து வந்து சேரும் பொழுது அது நமக்கு லே அப்படிங்கிற உயிர்மை எழுத்தா மாறிடும் சரிங்களா அந்த லேங்கிற எழுத்து எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இதே மாதிரி நாமளும் அழகா எழுதுவோமா அழகா எழுதிடலாமா கண்ணா வாங்க சுழி கீழ்ப்புற வளைவு சரிங்களா அடுத்து லாங்கிற எழுத்தை எழுதணும் கவனிங்க இதே மாதிரி சுழி கீழ்ப்புற வளைவு மேற்புற வளைவு சரிங்களா அப்ப இது என்ன எழுத்து லே அழகா சொன்னீங்க கண்ணா அப்போ நாம இன்னைக்கு வகுப்புல என்னென்ன எழுத்துக்கள் கத்துக்கிட்டோம் ஒரு முறை எல்லாத்தையும் எழுதி பார்த்துடலாமா கவனிங்க மே அடுத்து என்ன எழுத்து கத்துக்கிட்டோம் ஏ அடுத்து ரே அடுத்து அடுத்து என்ன எழுத்து லே வெரி குட் லே சரிங்களா இந்த எழுத்துக்களை ஒரு முறை சத்தமா சொல்றீங்களா மே ஏ ரே லே வெரி குட் கண்ணா அழகா சொன்னீங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த எழுத்துக்களை இப்போ இந்த எழுத்துக்களை நீங்க வீட்டில் ரொம்ப அழகா எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணணும் அழகா எழுத பயிற்சி எடுக்கணும் சரியா கண்ணா மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம பகுதி 4ல பார்க்கலாம் நன்றி